உக்கிரபாண்டியனுக்கு வேல் வளை செண்டு கொடுத்த படலம். வேதமுறைப்படி உக்கிரவர்மனுக்கு தன் மகள் காந்திமதியை தாரை வார்த்து கொடுத்தான் மணவூரின் மன்னனான சோமசேகரன். சிறிது காலம் சென்றபின் சுந்தரர் உக்கிரவர்மனிடம் வேல் வளை செண்டு மூன்றையும் கொடுத்தார். மதுரையை கடல் ஆட்கொள்ளும் சமயம் இந்த வேலை கொண்டு தாக்கினான் கடல் உள்ளடங்கும் என்றும், இந்திரன் உக்கிரவர்மனிடம் கொண்ட பொறாமையால் இடைஞ்சல் செய்யும் போது இந்த வலை அதாவது சக்கரம் கொண்டு அவன் மகுடத்தில் தாக்கினால் அவன் அடங்குவான் என்றும், மலையரசன் அகங்காரம் கொண்டு தாக்கும் பொழுது செண்டினால் அதாவது கதை அதை அடிக்குமாறு கூறினார். உக்கிரமனும் தந்தையை வணங்கி மூன்றையும் பெற்று கொண்டான். ஓர் நன்னாளில் முடிசூடிய பின்னர் சிவகணங்களுடன் தன் வடிவம் தாங்கி தடாதகை பிராட்டியாருடன் திருக்கோயிலில் சென்று திருக்கொழு வீற்றிருந்து அருளினார்.